ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. உங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடை காலத்தில் சர்ம பிரச்சனைகள் வராமல் காப்பது எப்படி என்று பார்க்கலாம். கோடை காலத்தில் முகம் வறண்டு போதல், பருத்தொல்லை, தோல் சுருக்கங்கள், சர்ம கருத்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் வரும். இவற்றில் இருந்து எளிதாக தப்பிப்பது எப்படி என்று அறிந்து கொள்ளலாம். கோடையில் தான் குளிர்காலங்களை விட அதிகமாக சர்மத்தில் அழுக்குகள் தங்கும். அதோடு உடலில் கோடை வெயிலை அதிகம் தாக்கும் பாதிப்பு நமது முகம்தான். எனவேதான் நமது முகம் வறண்டு போதல், பருத்தொல்லை, தோல் சுருக்கம், சர்ம கருத்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் தாங்க வேண்டியதாகி விடுகிறது. இவற்றில் இருந்து எளிதாக தப்பிப்பதை பற்றி பார்க்கலாம். முகத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். பாட்டிகளுக்கோ அல்லது நண்பர்கள் உறவினர்கள் வீட்டிற்கோ சென்று திரும்பும் போது மறக்காமல் முகத்தில் செய்து கொண்ட ஒப்பனைகள் மறக்காமல் ஃபேஸ் வாஷை பயன்படுத்தி நன்றாக கழுவிவிட்டு தூங்க செல்லுங்கள். எப்போது வெயிலில் சென்றுவிட்டு வீடு திரும்பினாலும் திரும்பிய உடனே ஒரு முறை முகம் கழுவி துடைக்க மறக்கக்கூடாது. முகம் கழுவும் போது முக தசைகள் அதிகம் அழுத்தி தேய்த்து கழுவக்கூடாது. முகத்தின் தோலை அழுத்தி கழுவினால் தோல் அலர்ஜி ஏற்பட்டு விரைவில் முகத்தில் தோல் எரிச்சலும் முக சுருக்கங்களும் தோன்றும். வீட்டிலோ அலுவலகத்திலோ எங்கிருந்தாலும் சரி அடிக்கடி முகத்தை விரல்களால் தொட்டு கொண்டே இருக்க வேண்டியதில்லை. நகங்களில் உள்ள பாக்டீரியாக்கள் முகத்தில் உள்ள சர்ம துளாய்கள் வாயிலாக உடுருவி பருக்கள் தேமல்கள் உருவாகும் வாய்ப்பை நாமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. உங்கள் ஒப்பனை சாதனங்களிற்கு பின்புறம் லேபிள் இருக்கிறதா என்று சோதித்து பொருட்களை வாங்குங்கள். ஏனென்றால் அந்த லேபிள் இல்லாத ஒப்பனை பொருட்கள் முக சர்மங்களில் கரும்புலிகள் மற்றும் பெண் புலிகளை தோன்ற காரணமாக இருக்கும். அடிக்கடி வெளியில் அலைய தேவையில்லை. ஏனென்றால் வெயில் பருக்கள் உருவாகும் வாய்ப்பை அதிகரித்துவிடும். வாரம் ஒரு முறையாவது முகத்திற்கு மாஸ்களை போடுவது நல்லது. சில நேரங்களில் முகப்பருக்கள் போன்ற அவரவர் உடலில் சுரக்கும் ஹார்மோன் சமநிலையின்மை காரணம் என்பதால் எப்பொழுதும் சன்ஸ்கிரீமை உபயோகித்துக் கொள்ளுங்கள். முகத்திலும் முன்னெச்சு பகுதிகளிலும் பருக்கள் தோன்ற தலையில் இருக்கும் பொடுகு ஒரு காரணமாக இருக்கும். உங்களது ஒரு தோல் மருத்துவரை அணுகி இதற்கான ஷாம்புவை தேர்வு செய்து உபயோகித்துக் கொள்ளுங்கள். உங்களது உடலில் பருக்களோ தழும்புகளோ இருக்கும் பட்சத்தில் இறுக்கமான உடைகளை அணிவதை தவிர்த்து விடுங்கள். சர்மநல டிப்ஸ்களை மறக்காமல் பயன்படுத்தி வரப்போகும் கோடையின் கடுமையான அக்னி நட்சத்திர நாட்களை கடந்து செல்லுங்கள். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.